हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू आवर चैनल वाईबी एमु बाला। நம்ம இன்னைக்கு வந்து சார்மினார்ல ஒரு வேலையா போயிட்டு இருக்கோம். அதனால சரி உங்களுக்கும் வந்து சார்மினார் காமிக்கலாம், அப்படியே ஒரு பிளாக் மாதிரி எடுக்கலான்ட்டு வந்து ஒரு ஐடியா இருக்கு. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். போலாமா? பாலா பார்த்தீங்கன்னா வந்து பைக் வந்து பார்க் பண்ண வந்து கீழே போயிருக்காங்க. நாங்கள் வந்து பைக் வந்து எப்போவுமே வந்து சார்மினார் வந்தால் எஸ்எம்பி டவரில் வந்து பெய்ட் பார்க்கிங் அங்கே தான் வந்து பார்க் பண்ணுவோம். ஏன்னா வந்து வெளிலலாம் வந்து பைக்கெல்லாம் விட்டால் வந்து தூக்கிட்டு போயிடுவாங்க இங்கே. ஸோ நீங்கள் என்ன எடுத்துகிட்டு வந்தாலும் கேர்ஃபுல்லாக வச்சுக்கோங்க இங்கே. கேர்ஃபுல்லாக இட்டி போயிட்டு இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து சார்மினாரோட மெயின் என்ட்ரன்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா 11 o'clock தான் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகும். இதுதான் வந்து ஹைதராபாதோட ஐகான் சார்மினார். பார்த்தீங்கன்னா செம்ம கூட்டமாக இருக்கு இன்னைக்கு வீக்கெண்ட்ஸால். செம்ம கூட்டம்லாம் இல்லை, கம்மியான கூட்டம் தான் இன்னைக்கு. லைட்டாக இருக்கும், அப்படியே கஸ் கஸ் கஸ்கஸ் இருக்கும். சாட்டர்டே ஈவினிங் சண்டே எல்லாம் வந்தீங்கன்னா அப்படியே கொஸ் 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 இருக்கும். ஃபுல்லாக வந்து தள்ளிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். அந்த மெயின் என்ட்ரன்ஸ்லேருந்தே வந்து அப்படியே இடிச்சு இடிச்சு போகிற மாதிரி தான் இருக்கும். இன்றைக்கி பரவாயில்ல, ஓரளவுக்கு பரவாயில்ல. இதான் பார்த்தீங்கன்னா சார்மினார் மெயின். பார்த்தீங்கன்னா அந்த சைடில் உங்களுக்கு என்ட்ரன்ஸ் இருக்குது. என்ட்ரன்ஸ் என்ட்ரன்ஸ் போயிட்டு நீங்கள் மேலே நம்ம படிக்கட்டில் ஸ்டெப்ஸில் நடந்து போகணும். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ரெடி போயிட்டுருக்கு. இங்கே சுற்றி பார்த்தீங்கன்னா வந்து சுற்றி பார்த்தீங்கன்னா வந்து பேங்கிள்ஸ், ஸ்டெட்டு, கம்மல், ட்ரெஸ்ஸஸ்ஸு, அதுக்கப்புறமா வந்து பசங்களுக்கு வந்து ரிலாக்ஸ் சாமான், ஹேண்ட்பேக் அந்த மாதிரி வந்து நிறைய வந்து சீப்பாக கிடைக்கும். இங்கே வந்து 4 sides இருக்குல்ல, அந்த வந்து ஒரு ஒரு ரோடு வந்து ஒரு ஒரு ஸ்பெசிஃபிக்காக வந்து இருக்கும். இந்த லார்ட் பஜார்ன்றது வந்து ஃபுல்லாக வந்து பேங்கிள்ஸு கம்மியான காசில் கிடைக்கும். ஏன்னா வெட்டிங்கு இல்லைன்னா வந்து என்ன ஃபங்க்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வந்து கம்மியான ப்ரைஸே கிடைக்கும், ட்ரெண்டியாகவும் இருக்கும், கலெக்ஷன்ஸ் வந்து சூப்பராக இருக்கும். உள்ளே போகிறதுக்கு ஐகான் உள்ளே போகிற என்ட்ரன்ஸ் இது 25 rupees தான் இருக்கும். பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா க்யூவில் போயிட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா டிக்கெட் வாங்கியாச்சு. இப்போ வந்து ஸ்டெப்ஸ் ஏறி மேலே போக போகிறோம். மேலே போயிட்டு வியூ பார்க்க போகிறோம். செம்மையாக சூப்பராக இருக்கும். ஃபுல்லாக வந்து ஷாப்பிங் ஷாப்ஸ் எல்லாம் வந்து சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு. ஆனால் இதில் பெரிய டாஸ்க் என்ன தெரியுமா, இந்த ஸ்டெப்ஸ் ஏறி போகிறது தான் வந்து அப்படியே ஸ்டெப்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஈஸியாக போகிற மாதிரியே இருக்கும். அதுக்கப்புறமா வந்து அதுக்கப்புறமா மேலே போக 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 ஸ்டெப் சைஸ் வந்து பெருசாகும், அப்படியே காலெல்லாம் வலிக்கும்.
ஏறுறது கூட ஏறிடலாம், அப்படியே இறங்குறது ஏதோ வந்து கிரிகிரி கிரிகிரின்னு தலை சுத்தும், அப்படியே சின்னதாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா சின்ன படிக்கிறது தான் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஒரு 50 to 60 ஸ்டெப்ஸ் இருக்கும் மேலே உங்களுக்கு. இந்த சின்ன பாதையை தான் நம்ம நடக்கணும். கொஞ்சம் கஷ்டம் தான், ஆனால் மேலே சூப்பராக வியூ இருக்கும் உங்களுக்கு. வருத்தப்படான பிளேஸ். நமக்கு முன்னாடியே ஸ்டார் வீக் போக ஆரம்பிச்சிட்டான், எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கான் அவன் தான். மேலே வந்துட்டோம், அட் லாஸ்ட் மேலே எப்படியோ வந்துட்டோம். செம்மையா மூச்சு வாங்குது சுத்தமா முடியல. பாத்தீங்கன்னா நம்ம வியூ காமிக்கிற செம்ம வருத்தப்படுதான்னு பாத்தீங்கன்னா. இது மசூதி செம்மையா இருக்குல்ல, மேலேருந்து பார்க்கறதுக்கு. இந்த சார்மினார் வந்து ஹைதராபாத் சென்டர் பிளேஸில் வந்து வச்சுருக்காங்க ஐகான். இங்கே வந்து கோல்கொண்டாவும் தெரியும். இதுதான் வந்து நம்ம வந்து என்ட்ரன்ஸ். இது சார்மினாருக்கு வந்து பல கதைகள் இருக்குது, ஆனால் எது உண்மையான கதைன்ட்டு எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு சொன்னது வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன், அது வந்து கரெக்டாக தப்பான்ட்டு தெரியல, ஆனால் வந்து எது எது உண்மையான ஸ்டோரின்றது வந்து எங்களுக்கு வந்து சொல்லுங்கள். இந்த சார்மினார் வந்து முன்னாடி வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து மெக்காவாக இருந்துச்சு, மசூதியாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா வந்து இது வந்து ராஜாவோட பொண்ணுக்கு வந்து கல்யாணம் நடக்கும்போது வந்து இந்த வந்து சார்மினார் வந்து இந்த சார்மினார் சுற்றி வந்து மார்க்கெட் போட்டாங்க. அதாவது வந்து ராணி வந்து அவங்க தேவையான பர்ச்சேஸ் பண்ணிக்கிறதுக்கு மார்க்கெட் போட்டாங்க. அவங்க வந்து இந்த மேலேருந்து வந்து பார்த்து அவங்க தேவையானது வந்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டாங்களா. அதான் வந்து 4 பக்கம் 4 ஸ்ட்ரீட்டு அவங்களுக்கு தேவையானது என்னவோ இது சுற்றி வந்து மார்க்கெட் மூலியமாக அவங்க பர்ச்சேஸ் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க. பேர்ஸு, பேங்கிள்ஸ், ட்ரெஸ்ஸஸ் ஜுவல்லரி அப்படின்ட்டு இந்த மாதிரி ஒரு கதை சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து இன்னொரு கதை என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இந்த சார்மினார் தான் வந்து ஓல் மார்க்கெட்டு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் எல்லாம் வந்து இங்கே தான் நடக்கும், வணிகமாக இருந்தது. பழைய காலத்தில் வந்து எல்லாமே இங்கே மட்டும்தான் கிடைக்கும், வேறு எங்கேயுமே கிடைக்காது வந்து ஒரு ஸ்டோரி. இந்த மாதிரி வந்து பல ஸ்டோரி வந்து சொல்கிறாங்க, ஆனால் வந்து எது உண்மையான ஸ்டோரி வந்துட்டு எங்களுக்கு தெரியலை. உங்களுக்கு தெரிஞ்சால் வந்து நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆனால் ஏதோ ஒன்று பார்க்கணும்னா இந்த ஐகான் வந்து செம சூப்பர். ஹைதராபாத் எல்லாமே சார்மினார் நன்றி வந்து நல்லா வந்து ரிஜிஸ்டர் ஆகிடுச்சு. சமயம் இங்கே வந்து அதே மாதிரி வந்து கடைகளை கம்மியாக இருக்குது. சில பேர் வந்து நிறைய பேசுவாங்க, நம்ம தான் வந்து பாதிப்பாங்க. நம்ம தமிழ் பேசினா போகணும், அவங்க வந்து நிறைய பேசுவாங்க தமிழ் மாதிரி கிடையாது. அதனால் வந்து முடிச்சு வாங்க தெரியும் தெரிஞ்சால் தப்பிச்சுங்க. ஆனால் வந்து நிறைய பேர் வந்து பேசுவாங்க, இந்த மாதிரி பேசுவாங்க பார்த்தீங்கன்னா தெரியல நல்லா இருக்கா பாருங்க. மேலே வந்து அந்த லைட் தொங்கிடுவாங்க ராஜா வந்து அதுக்கு தான் இந்த முடிவு கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய பேர் இங்கே வந்துட்டு ஆப்போசிட்டில் நின்று ஃபோட்டோ எடுத்துருப்பாங்க. இங்கேருந்து ஆப்போசிட்டில் இருக்கவங்க வந்து ஃபோட்டோ எடுத்துருக்காங்க. ஒரு ராஜா ராணி ஃபீல் தர மாதிரி. என்ன சார்மினாருக்கு எதுக்கு சார்மினார் பேர் வச்சேன்னு தெரியுமா?
சொல்லு பார்க்கலாம். சார்மினார் இருக்குன்னா சாரணா வந்து ஃபோர், அதாவது ஃபோர் பில்லர்ஸ் இருக்கு. மினாரனா வந்து மேல அந்த கோபுரம் மாதிரி இருக்குல்ல அதுதான் வந்து மினார், சார் மினார். இப்போ நீங்க வியூ தான் பார்த்திருப்பீங்க, இங்க செமையா இருக்கு. நல்லா கிளைமேட் வேற விண்டர் சீசனால நல்லா ஜில்லுன்னு இருக்கீங்க. எக்ஸி வெல்ல போலாம். இங்க பாத்தீங்கன்னா இருட்டா இருக்குது, எல்லாம் ஃபிளாஷ் லைட் அடிச்சுட்டு வந்து இறங்கிட்டு இருக்கீங்க. பழைய காலத்து கோயில்ஸ் எம்னா பாத்தீங்கன்னா பானிபூரி சாப்பிட்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. நீங்கள் அப்படி முத்துமணி அங்கே வாங்கினீங்கன்னா டெஸ்ட் பண்ணிவிட்டு வாங்குங்க, அங்கே டூப்ளிகேட் கூட விற்பாங்க. ஸோ கேர்ஃபுல்லாக வாங்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கம்பல் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இங்கே வந்தால் ஒரே பர்ச்சேஸ் தான். கம்பல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப கம்மியான ப்ரைஸுக்கு இருக்குது, 10 ருபீஸ் தான் இந்த கம்பல். எந்த கம்பெனி இல்லை, எந்த கம்பல் எடுத்தாலும் 10 ருபீஸ் தான் உங்களுக்கு இங்கே இந்த ஷாப்ஸ்லாம். சார்மினார் வந்தால் கண்டிப்பாக வந்து இந்த நிம்ராஜ் கெஃபே அண்ட் பேக்கரியில் வந்து இரானி சாய் குடிக்கணும். இது வந்து ஓல்டஸ்ட் பேக்கரி. டீ வந்து செம்மையாக இருக்கும், இரானி சாய் சூப்பராக இருக்கும். கப்பலாக பார்த்தீங்கன்னா இங்கே செட்டே 60 ருபீஸ் தான் இங்கெல்லாம். செம்ம சீப்பான இருக்கும், சீப்பாக இருக்கும் இங்கே. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேங்கிள் ஸ்ட்ரீட். இங்கே தான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பேங்கிள்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் மேரேஜ் சீசனுக்கு வந்து அவங்களுக்கு தேவைப்படுற மாதிரி எல்லாமே அந்த பொருட்கள் எல்லாம் வந்து இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வரும்போது இந்த இடம் எப்படி இருந்துச்சு, கொஞ்சம் கூட்டம் கம்மியாக. இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோவும் கூட்டம் ரொம்ப அதிகமாகிடுச்சு, கொச்ச கொச்ச கொச்சண்டு ஆகிடுச்சு. கடையும் வந்து நிறைய போட்டாங்க. நம்ம வந்து மார்னிங்கே வந்துடும் 11 o'clock அந்த ரேஞ்சில். இப்போ வந்து டைம் பார்த்தீங்கன்னா 11:30 அந்த ரேஞ்சில் வந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா டைம் வந்து 1 o'clock. எப்படி இருக்குது பாருங்கள் க்ரௌடு. நம்ம வந்து மெயின் என்ட்ரன்ஸ் வந்து திருப்பி காமிக்கிறேன் பாருங்கள். கூட்டம் ஃபுல்லாக கொச்ச 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 கொச்சுன்னு ஆகிடுச்சு. சாட்டர்டே சண்டேஸில் வந்து அப்படி தான் இருக்கும். அதே வந்து வீக் டேஸில் வந்து கொஞ்சம் கம்மியாகவே தான் இருக்கும். சாட்டர்டே சண்டேஸ் மட்டும் செம்ம ஹெவியாக இருக்கும். சாட்டர்டே சண்டேஸ் தான் வந்து கொஞ்சம் கடைங்களை கூட நிறைய போடுவாங்க, சின்ன சின்ன கடைங்க வந்து நிறையவே போடுவாங்க. பார்த்தீங்கன்னா கம்மல் அதெல்லாம் வந்து ரொம்பவே சீப்பாக கிடைக்கும். நான் இன்னைக்கு வந்ததே அதனால தான். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு சாமினார் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு வந்து வெளில வந்துட்டோம். செம்ம டயர்டாக இருக்குது. இங்கே வந்து ஃபேமஸான ஒரு பிரியாணி ஷாப் இருக்குது, அங்கே போய் பிரியாணி சாப்பிட்லாம். இங்கே சாமினாரில் பார்த்தீங்கன்னா பர்ஃப்யூம்லாம் ரொம்ப ஃபேமஸ் இங்கே. எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டட் பர்ஃப்யூம்ஸ் நிறைய இருக்குது உங்களுக்கு. நல்லா குவாலிட்டியாக இருக்கும் இங்கே. ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும். Thank you.
இப்போ பார்த்தீங்கன்னா சார்மினார் பக்கத்தில் ரொம்ப ஃபேமஸான பிரியாணி பார்த்தீங்கன்னா மதீனா சர்க்கிளில், சார்மினார்லேருந்து ரொம்ப கிட்டவே இது மதீனா சர்க்கிள். அங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு ஷாப் இருக்குது, மதீனா ஒன்று இருக்குது, ஷதாப் ஒன்று இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரெண்டுமே ஃபேமஸ் தான். ஆனால் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சதாப் வந்து ரொம்ப பிடிக்கும். அதோட பிரியாணி டேஸ்ட்டே பார்த்தீங்கன்னா வேறு லெவல் தான். வந்தீங்கன்னா கண்டிப்பாக மஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள் மதீனா சர்க்கிளில் ஷதாப் ஹோட்டல். இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இன்றைக்கி ஆஃபீஸ் சேர் வாங்குறதுக்காக தான் நம்ம சேர்மினார் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறதால ரேட் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆஃபீஸ் சேர்ஸ்னால் பாஸ் சேர் மாதிரி நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். அது ரேட்டும் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 5K அந்த ரேஞ்ச் தான் இருக்குங்க. ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது, நான் செக் பண்ணி பார்த்தேன், உங்களுக்கு நான் காமிக்கிறேன். குவாலிட்டி அதான் நார்மல். இந்த ஷேர் வாங்கிறதுக்காக தான் நம்ம இப்போ வந்திருக்கோம். வெளில பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் அரௌண்ட் 7 to 8,000 இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் 4,000. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். இன்றைக்கி மார்னிங் நான் வீடியோவில் சொன்னேன்ல உங்களுக்கு, நான் சார்மினாரில் ஒரு வேலையாக போகிறேன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இந்த வேலை பார்த்தீங்கன்னா இந்த ஷேர் வாங்கிறதுக்கு தான் நாங்கள் போயிருந்தோம். ஃபைனலாக ஷேர் நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்தாச்சு. நெட்டில் மேனுஃபேக்சரர், இந்த ஷேர் மேனுஃபேக்சர் பண்ணுற இடத்துக்கே டைரெக்டாக போயிட்டு அவங்கக்கிட்ட பேசி வாங்கிட்டு வந்தேன். அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃப் தி ப்ரைஸ் தான், உங்களுக்கு கடைக்கு போகிறதோட ஆஃப் தி ப்ரைஸோட கம்மியாக தான் கிடச்சிடும் எங்களுக்கு. ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது சார். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறோம். பை. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறோம். அது வரைக்கும் பாய்.